வேற்றுமை அணி. அணி இலக்கணம், இரு பொருள்களுக்கு இடையில் ஒப்புமை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி ஒன்றைவிட ஒன்று வேறுபட்டது என கூறுவது வேற்றுமை அணியாகும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், இரு பொருள்களுக்கு இடையில் ஒப்புமை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி ஒன்றைவிட ஒன்று வேறுபட்டது என கூறுவது வேற்றுமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அணி விளக்கம், நெருப்பால் சுட்டபுண் விரைந்து ஆறும், நாவினால் சுட்ட வடு ஆறாது என்பது இப்பாடலின் பொருள். முதலில் தீயினால் சுடுதலும் நாவினால் சுடுதலும் ஒன்றே என்று ஒப்புமை தோன்ற கூறப்பட்டன. பின்னர் தீயினால் சுட்டது புண் என்றும் நாவினால் சுட்டது வடு என்றும் வேறுபடுத்தி கூறப்பட்டமையால் இது வேற்றுமை அணியாகும். உவமை அணி அல்லது தாய் அணி. எதற்காக உவமை அணியை தாய் அணி என்று அழைக்கின்றனர் என்றால், அணிகளுக்கெல்லாம் முதன்மையான அணி என்பதால் இதனை தாய் அணி என்று அழைக்கின்றனர். அணி விளக்கம், உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வர, இடையில் போல புறைய அன்ன போன்ற உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணியாகும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வர, இடையில் போல புறைய அன்ன போன்ற உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணியாகும். இதில் உவமை உவமேயம் உவம ஒரு வெளிப்படையாய் வரும். காட்டு, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படின். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படின். உவமை தன்னுடைய எல்லா உறுப்புகளும் நோய்க்கு மருந்தாகி பயன்படுதலில் தவறாத மரம். உவமேயம் பிறர்க்கு உதவி செய்யும் பெருந்தன்மை உள்ளவனிடத்தில் சென்று சேரும் செல்வம். உவம உருபு அற்று. அணி பொருத்தம், பிறருக்கு உதவி செய்யும் பெருந்தன்மை உடையவனிடத்தில் செல்வம் சேருமானால் அச்செல்வம் தன் எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்படுதலில் தவறாத மருந்து மரம் போல எல்லோருக்கும் எல்லா வகையிலும் பயன்படும். உவமை அணி அல்லது தாய் அணி. எதற்காக உவமை அணியை தாய் அணி என்று அழைக்கின்றனர் என்றால், அணிகளுக்கெல்லாம் முதன்மையான அணி என்பதால் இதனை தாய் அணி என்று அழைக்கின்றனர். அணி விளக்கம், உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வர, இடையில் போல புறைய அன்ன போன்ற உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணியாகும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வர, இடையில் போல புறைய அன்ன போன்ற உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணியாகும். இதில் உவமை உவமேயம் உவம உருபு வெளிப்படையாய் வரும். எடுத்துக்காட்டு, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. உவமை, சுடச்சுட பொன் ஒளிவிடும். உவமேயம், நோக்கிற்பவர்க்கு
அதாவது தவம் இருப்பவர். நோற்கிற்பவர்க்கு துன்பம் சுடச்சுட ஒளிவிடும் உவம உறுப்பு போல அல்லது போல். அணிப்பொருத்தம். பொன்னானது நெருப்பில் இட்டு மேலும் மேலும் சுடுவதால் அழுக்கு நீங்கி ஒளிவிடும். அதுபோல தவத்தினை மேற்கொண்டவர்க்கு அதனால் ஏற்படும் துன்பம் வருத்த வருத்த தவ ஒளி அவரது ஆன்மாவில் ஒளிவீசிக் கொண்டிருக்கும். சொல் பின்வரும் நிலையணி. அணி இலக்கணம். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்னரும் பலமுறை வருவது சொல் பின்வரு நிலையணி ஆகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்னரும் பலமுறை வருவது சொல் பின்வரு நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அணி பொருத்தம். இச்செய்யுளில் பற்று என்னும் சொல் பலமுறை பயின்று வந்துள்ளது. ஆனால் அது அகப்பற்று புறப்பற்று பிடித்து கொள்ளல் என வெவ்வேறு பொருள் தருவதால் அது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். பிரிது மொழிதல் அணி. இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளன. நுவலா நுவர்ச்சி அணி, ஒட்டணி என்று அழைக்கப்படுகிறது. அணி விளக்கம். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாய் கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றனை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அணி பொருத்தம். மிக மென்மையான மயிலிறகை அளவுக்கு அதிகமாய் வண்டியில் ஏற்றினால் மிக வலிமையான அவ்வண்டியின் அச்சும் முறிந்துவிடும். இந்த உவமையிலிருந்து ஒருவன் வலியனே ஆயினும் அவன் எளியர் என்று பகைவர் மேல் செல்வானாயின் அவர்கள் பலர் கூடினால் அவன் வழி அழிந்து கெட நேரும் என்னும் உவமேய பொருள் பெறப்படுகிறது. பிரிது மொழிதல் அணி. இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளன. நுவலா நுவர்ச்சி அணி, ஒட்டணி என்று அழைக்கப்படுகிறது. அணி விளக்கம். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாய் கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றனை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு. இழைத்தாக முள்மரம் கொள்க களையுணர்
கை கொள்ளும் காழ்த்த இடத்து. களைந்து எரிய வேண்டிய முள் மரத்தினை அத்து இழைதாய் இருக்கும் போதே களைந்தெறிய வேண்டும். அது வளர்ந்து முற்றி வைரமுடையதாய் ஆனபின் களைய முற்பட்டால் களைபவரின் கைகளை அழித்துவிடும். இதன் மூலம் அழிப்பதற்குரிய பகைவர் வலிமையற்றவராயிருக்கும் போதே அவர்களை அழித்துவிட வேண்டும். வலிமை பெற்றபின் அவர்களை அழிக்க முற்பட்டால் அவர்கள் நம்மை அழித்துவிடக்கூடும் என்றும் கருத்தை பிறவைத்தலால் இஃது பிரிது மொழிதல் அணியாகும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அணி விளக்கம். செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். எடுத்துக்காட்டு: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அணி விளக்கம். இச்செய்யுளில் நோய் என்ற சொல் பிணி என்னும் பொருளிலும் நாடி என்னும் சொல் ஆய்ந்து என்னும் பொருளிலும் பலமுறை திரும்ப திரும்ப வந்தமையால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அணி விளக்கம். செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். எடுத்துக்காட்டு: வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல். அணிப்பொருத்தம். இக்குறளில் வலிமை என்னும் பொருளில் முன்னர் வந்த வழி என்னும் சொல் அதே பொருளில் பின்னர் பலமுறை வந்தமையால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும். உருவக அணி. உவமையாகின்ற பொருளுக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நீக்கி அவை இரண்டும் ஒன்றே என்னும் உள்ளுணர்வு தோன்றுமாறு ஒற்றுமைப்படுத்தி கூறுவது உருவகம் என்னும் அணியாகும். அதாவது உவமேயத்தில் உவமானத்தை ஏற்றி கூறுதல் இதன் சிறப்பு. இதனை உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்று என மாட்டின் அஃது உருவகம் என்று தண்டியலங்காரம் என்ற நூல் கூறுகிறது. உருவக அணி உவமை அணியின் மறுதலை ஆகும். எடுத்துக்காட்டு: இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும். அணி பொருத்தம். வறுமை கடலை கடக்க ஒருவன் கை கொண்ட இரத்தலாகிய காவல் இல்லாத படகு அதன் கண் செல்லும்போது கரத்தல் என்னும் பாறை தாக்குமாயின் பிளந்துவிடும் என்பதாகும். இக்குறளில் இரத்தலை படகாகவும் கரத்தலை பாறையாகவும் உருவகப்படுத்தி கூறியதால் இஃது உருவக அணியாகும்.